அண்மை செய்தி. வரலாறு காணாத அதி கனமழை காரணமாக மற்ற மாவட்டங்களிலிருந்து தூத்துக்குடி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியிலிருந்து மதுரை, திருச்செந்தூர், நெல்லைக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கனமழை காரணமாக மற்ற நகரங்களுடன் தூத்துக்குடி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து மக்கள் வெளியேற முடியாத சூழலானது அங்கு நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். தற்போது பெய்த கனமழையில் தூத்துக்குடி தான் மிகுந்த பாதிப்பு உள்ளாக்கிறது. கடந்த வரலாற்றில் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் தற்போது மழையானது சமவெளி பகுதியில் அதிகமாக மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக காயல்பட்டியிலிருந்து 95 சென்டிமீட்டரும், அதே போல திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டரும் உள்ளிட்ட கனமழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி முழுக்கவே வெள்ள அபாயம் ஏற்படும் ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆங்காங்கே பல இடங்களில் ஏரிகள் உடைந்தும் காணப்படுகிறது. ஏற்கனவே நேற்று இரவு முதலே அனைத்து சாலைகளும், கிட்டத்தட்ட தூத்துக்குடிக்கு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கும் சூழலில் தற்போது முக்கிய சாலைகள் கூட பல்வேறு இடங்களில் மழை நீரானது சேர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. தற்போது தூத்துக்குடி புறநகரில் சாலைகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்குவதால் பேருந்துகள் கூட உள்ளே வர முடியாத சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடியே முழுமையாக ஒரு துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் தூத்துக்குடியை சுற்றிருக்கக்கூடிய சுற்று வட்டார சாலை, அதே போல வெளிப்புற சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மழைநீரானது தேங்கியிருப்பதன் காரணமாக பேருந்துகள் எதுவும் தூத்துக்குடிக்கு உள்ளே வர முடியவில்லை. இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை அங்கு பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது தமிழகத்திலே அதிக அளவு தூத்துக்குடியில் தான் காயல்பட்டி நிலத்தில் 95 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவர்கள் யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறார். குறிப்பாக மீட்பு பணிக்கே மிகப்பெரிய சவாலாக தூத்துக்குடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாது தரைவழி போக்குவரத்தும் முழுமையாக துண்டிக்கப்படும் சூழல் தான் இருக்கிறது. ஒரே ஒரு இருவழி பாதைகள் முக்கிய சாலையாக கூட NH11 தற்போது ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டு திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு பாதை செல்கிறது. அந்த பாதை தவிர ஏனைய பாதைகள் தற்போது வெள்ளத்தால் சூழ்ந்துகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழல் தான் தற்போது தூத்துக்குடி முழுக்கவே நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.